நீல ஆம்பளையே கிடையாது அப்படின்னு பிரபல நடிகர் பத்தி குஷ்பு பேச்சால இப்போ சர்ச்சை எழுந்திருக்கு. இப்படியும் அதுக்குன்னு பேசுவாங்க அப்படின்ற மாதிரி பலரும் பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, யார் இப்படி சொல்லியிருக்காங்க, எதுக்காக குஷ்பு இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமீப காலமாவே ஜெயம் ரவி மற்றும் அவங்களோட மனைவி ஆர்த்தி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான விவாகரத்து பத்தின விஷயம்தான் அதிகமா சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டாக துவங்கி இருக்குது. ஜெயம் ரவி தன்னோட மனைவியை விவாகரத்து செய்ய போறதா திடீர்னு ஒரு பதிவு வெளியிட்டாரு. அதுக்கு பதில் கொடுத்த ஆர்த்தி சொல்லும் போது, ஜெயம் ரவி விவாகரத்து பத்தி என்கிட்ட எல்லாம் எதுவுமே சொல்லல, எனக்கு அவங்க விவாகரத்து செஞ்சுக்க போறார் அப்படிங்கறதே தெரியாது, இதனால நான் ரொம்பவே மன கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு ஆர்த்தி சொன்னாங்க. குழந்தைகளும் குழப்பத்துல இருக்காங்க. 18 வருட இந்த திருமண வாழ்க்கைய அதனால பொய் போல தோணுது அப்படின்லாம் பேசியிருந்தாங்க ஆர்த்தி. இந்த நிலையில ஆர்த்திக்கு ஒரு பக்கம் ஆதரவாகவும் ஒரு பக்கம் ஜெயம் ரவிக்கு ஆதரவாகவும் ரசிகர்கள் பலருமே பேசிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே 2 தடவை நான் ஆர்த்திக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டேன், அப்படியும் கூட எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஆர்த்தி சொல்றது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு ஜெயம் ரவி பதில் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில ஜெயம் ரவியோட இந்த விவாகரத்து முடிவை விமர்சிக்கிற வகையில சமீபத்துல குஷ்பு ஒரு பேட்டியில பேசியிருந்தாங்க. நேரடியா அவங்க ஜெயம் ரவின்னு சொல்லல, அப்படின்னாலும் கூட அவங்க ஜெயம் ரவியை தான் தாக்கி பேசியிருக்காங்கன்னு சோசியல் மீடியால கருத்துக்கள்லாம் உலாவிட்டு இருக்குது. அந்த பதிவுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடும்பத்தை உயர்வா போற்றுபவன் தான் உண்மையான உயர்ந்த மனிதன் அப்படின்னும், அவங்களோட தேவைகள் ஆசைகள் மற்றவை எல்லாமே 2ம் பட்சம்தான், திருமண வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் வரத்தான் செய்யும், தவறுகளும் நடக்கும், அதுக்காக ஒரு மனிதன் அவனோட குடும்பத்தை விலக்கி வைக்க கூடாது. ஒரு கட்டத்துல இருவருக்குமான அன்பு குறையலாம், ஆனா மரியாதை குறையக்கூடாது. சுயநலமா நாம எடுக்கிற முடிவு பெரும்பாலுமே பூமராங் போல திரும்பவும் நமக்கே திரும்பி வரும். தனது குழந்தைகளையும் மனைவியையும் மதிக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை, அவங்கள விட்டு போறவன் நல்ல மனுஷனே கிடையாது அப்படின்னு குஷ்பு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில இந்த குஷ்புவோட இந்த பதிவு தான் இப்போ ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்குது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதே போல ஆக்டர் ஜெயம் ரவியும் பாடகி கெனிஷாவோட சுத்திட்டு இருக்கிறதாகவும் ஒரே ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கிறதாகவும் பல செய்திகள்லாம் உலாவிட்டு இருந்தது. அதுக்கு ஜெயம் ரவி கூட பிரதர் படத்தோட ஆடியோ லான்ச் அப்ப சொல்லியிருந்தாரு, தயவு செஞ்சு கெனிஷா பத்திலாம் பேசாதீங்க, அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, ஆக்சுவலி அவங்க வந்து எவ்வளோ பெரிய சிங்கர், அவங்க 600 ஸ்டேஜஸ்க்கு மேல பாடி இருக்காங்க, அவ்வளோ புகழ் பெற்றவங்க, அவங்க இப்படிலாம் அசிங்கப்படுத்தாதீங்க. ஆக்சுவலி நானும் கெனிஷாவும் சேர்ந்து ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கலான்னு தான் இருக்கோமே தவிர மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கெனிஷா பத்தியும் ரொம்ப ஆவேசமா பேசியிருந்தாங்க. ஆக்சுவலி உண்மையாவே யார் மேல தப்பு, யார் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் ஜெயம் ரவி, ஆர்த்தி அண்ட் கெனிஷாக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார் மேல தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஏஜி மாடர்ன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.